வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வந்து பனைமரத்துக்கு மேலே நண்பா கலசத்தை வந்து கட்டி தொங்க போட்டு அதுக்குள்ளே வந்து பயணியை வந்து கரெக்டாக நண்பா சிந்தாத அளவுக்கு நம்ம கட்டுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கீழே இருந்தால் நண்பா அதை வந்து கட்டி நம்ம எப்படி சொட்டை போடணும், நம்ம ஒரு கலசத்துக்கு எத்தனை கண்டி போடணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க இப்போ பார்க்கலாம். நண்பா நம்ம கலசத்தை வந்து கட்டுறதுக்கு டொயின் இப்போ வந்து மாற்றிட்டோம். இந்த வந்து நாலு நண்பா கட்டுவோம், ஆனால் இப்போ வந்து டொயினை மாற்றிட்டோம். டொயின் வந்து ஒரு ரெண்டு மூணு நண்பா மூலம் ஒரு மூணு மூலம் நாலு மூலம் எடுத்துக்கோங்க. வளர்த்துறது பற்றி தப்பு இல்லை, கட்டாக தான் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு சுற்றுலேயே நண்பா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சூப்பர் டொயினாக இருந்தால் ஒரு சுற்றுலேயே போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் சைடு நண்பா சொட்டை வந்து போட்டுக்கோங்க. நம்ம ரெண்டாவது வந்து நம்ம கலசத்தில் மாட்டுறது வந்து நண்பா இழுத்தா வந்து டைட்டாக வர முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அந்த முடிச்சு தான் கரெக்டாக நண்பா நம்ம கலசத்தை கட்டினீங்கன்னா டைட்டாக வந்து கலசம் வந்து உருவி கீழே விழாமல் இருக்கும். நீங்கள் மற்றபடி சொட்டை போட்டிங்கன்னா எப்படினாலும் நண்பா உருவி பணமரத்துக்கு வந்து கீழே கலசம் வந்து உளுந்து உருங்கிடும். அதனால் நண்பா இழுத்தா டைட்டாக வர முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நண்பா கலசத்தை வந்து ஃபுல் டைட் வச்சுட்டு கடைசி நண்பா முடிச்சு வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இப்போ நம்ம இருக்கிற டைட் நண்பா போதும். இதுக்கு பிறகு நம்ம பணமரத்தில் நடக்கும்போது காத்தடிச்சா அந்த கலசம் வந்து ஆடி ஆடி லூஸாக, அதாவது திரும்ப டைட்லேருந்து லூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபைனலாக நண்பா இந்த முடிச்சு போட்டணும். இப்போ நான் போட்டேன் இல்லையா அந்த முடிச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். எவ்வளோ எப்படி முடிச்சு போட்டுருக்கோம்னு உங்களுக்கு தெரியவா புரியும். இப்போ நண்பா நம்ம ஃபுல் வந்து டைட் வச்சுட்டு கடைசியில் வந்து அந்த முடிச்சு வந்து போட்டு விட்டோம். இந்த முடிச்சு போட்ட பிறகு அந்த கலசம் வந்து டைட்டு வேணா ஆகும், ஆனால் இதுக்கு கீழே அந்த முடிச்சு கீழே அந்த சொட்டை வந்து நண்பா பின்னால் வரவே வராது. இப்போ நம்ம நண்பா நம்ம வந்து கலசம் உருக்கண்ணி வந்து போட்டு முடிச்சிட்டோம். இனி வந்து பனைமரத்துக்கு மேலே ஏறி இன்னொரு பனைமரத்தில் மட்டையில் இருக்க தடையை உரிச்சு அது வந்து நண்பா இன்னொரு கண்ணி கொடுக்கணும். ஒரு கலசத்துக்கு வந்து ரெண்டு கண்ணி கொடுத்தா தான் இந்த காற்று அடித்தாலும் உள்ளே இருக்கிற அளவில் வெளியே வராது. இப்போ நண்பா மேலே வந்துட்டோம். இனி வந்து இந்த நாரை வந்து உரிப்போம். இந்த நாரை வச்சு தான் நண்பா நம்ம வந்து கலசத்துக்கு இன்னொரு சைடில் வந்து கண்ணி வந்து கொடுக்கணும். ஒரு கலசத்துக்கு ரெண்டு கண்ணி போடணும், அப்படின்னா தான் எந்த காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் நண்பா அந்த கலசம் வந்து அந்த அளவரை விட்டு கழியாது. அப்படி நம்ம கட்டி வச்சும் போது காலையில் கட்டி வச்சும் போது நண்பா எந்த காற்று அடித்தாலும் அப்படியே உள்ள பயணியை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும். இப்போ இந்த தடையை வந்து கிழிக்கிறது நண்பா அறுவை வச்சு கொஞ்சம் மட்டை கொஞ்சம் சேர்த்து அறுத்து கொஞ்சம் தண்ணிட்டு கையை வச்சு இழுத்திங்கன்னா அந்த மட்டையில் இருக்கிற நார் வந்து நண்பா உறிஞ்சு வந்துடும். இது வந்து நல்லா இலக்கு வாழ்த்தடும் போது நண்பா நல்லா அதாவது நல்லா வந்து இலக்கு போல் இருக்கும், நம்ம வந்து முறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் டொயினை வந்து டெய்லி வந்து அவுத்து கட்டிங்கன்னா டொயின் வந்து புரிந்துடும், ஆனால் அந்த நார் வந்து நண்பா பெருளவே பெறாது. இப்போ எடுத்துட்டோம் கையில் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம கயிறு மாதிரி நண்பா ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இந்த கலசத்தில் வந்து இன்னொரு நுனியில் நண்பா விட்டு இப்போ நம்ம வந்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சுருக்கனால அது நார் வந்து கலசத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. இப்போ நண்பா நம்ம வந்து உள்ளே விட்டுட்டோம். விட்டுட்டு பார்த்தீங்களா நண்பா இந்த மாதிரி தான் விட்டுட்டு நம்ம வந்து அந்த டொயினை வந்து எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நண்பா கலசத்தில் வந்து அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து டொயினை வந்து மட்டையில் நண்பா கட்டி போட்டுக்குவோம். நம்ம வந்து எப்போவுமே இந்த டொயினை வந்து அவுக்கக்கூடாது. இந்த கலசம் வந்து முடிஞ்சு அதாவது சீவி வந்து பாலை முடிஞ்ச பிறகு தான் இந்த டொயினை வந்து அவுக்கணும். நம்ம டெய்லி வந்து அவுக்கிறது வாங்குறது எல்லாமே நம்ம ரெண்டாவது கண்ணி போட்டோம் இல்லையா அந்த நார் மட்டையிலேருந்து உரிச்ச நார் அந்த நார் தான் நண்பா உரிக்கணும். இப்போ நண்பா நம்ம கலசம் வந்து கட்டி போட்டோம். கலசம் வந்து நண்பா எப்படி சரிவாடக்கு பார்த்தீங்களா, சரிவாடந்துச்சுன்னா அளவரம் வந்து உள்ளே இருக்காது. சின்ன காற்றடிச்சாலே நண்பா கலசம் கழிஞ்சிரும், பயணி எவ்வளோமே சொட்டு போட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற அளவரையில் வந்து நம்ம நாரை வந்து நண்பா கட்டி விட்டோம். நம்ம வந்து காலையில் வந்து பயணி எடுக்கணும்னா அந்த நாரை மட்டும் தான் நண்பா ஆகணும். அந்த டொயினை வந்து என்றைக்குமே கையை வைக்கக்கூடாது. இந்த நாரை வந்து விட்டிங்கன்னா கலசம் வந்து அந்த டொயின் பிடியில் நண்பா மேலே தூங்கிட்டு கிடக்கும். நம்ம வந்து பயணி ஊற்றிட்டு அடுத்த சுண்ணம்பராவிட்டு அதுக்கு பிறகு நண்பா அளவரையெல்லாம் சீவிட்டு ரெண்டாவது நம்ம வந்து இந்த அளவரை வந்து கலசத்துக்குள்ளே வச்சு இந்த நாரை வந்து பக்கத்துலேயே எதுலையோ நண்பா மட்டையில் எதுலையோ கட்டி போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இந்த ரெண்டையும் கட்டி விட்டிங்கன்னா எந்த காற்று வந்து அடித்தாலும் நண்பா அந்த கலையும் வந்து கலையவே கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நண்பா அப்படி தான் கட்டி போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் நண்பா நம்ம வந்து கலசத்தை வந்து மேலே பனைமரத்தில் வந்து கட்டி போட்டிருக்கிறது. இப்போ இந்த மாடலில் தான் போடுறோம். நீங்களும் நண்பா இந்த மாதிரி கலசத்தை வந்து கட்டி போடுங்க. கலையும் வந்து என்றைக்குமே வந்து கீழே பனைமரத்துலேருந்து உருவி கீழே விழாது, ஸ்ட்ராங்காக நண்பாக இருக்கும். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நண்பா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டில் ஏதாவது சந்தேகம் தான்